இந்த PSBB சம்பவம் விஷயத்துல ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் நீங்க வந்து இது தவறு, இது கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னும் போது நீங்களும் ஒரு புள்ளியில தானே நிக்கணும். ஆனா திடீர்னு வைரமுத்துன்னு ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க அந்த இடத்துல சின்மயி, இதையும் சேர்த்து விசாரிங்கன்னு கனிமொழிக்கு சேர்த்து ட்வீட் பண்றாங்க. நீங்களும் வைரமுத்த கண்டிக்கணும்னு நீங்க அந்த நேரத்துல நிக்கிறீங்க. இப்ப பாருங்க, நம்ம பேச வேண்டிய பொருளை விட்டு டைவர்ட் ஆகி வைரமுத்துக்கு போய் நிக்கிறோம் பாருங்க. எங்க போனாலும் வாய்ப்புகளுக்காக, ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சலன்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணிதான் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப வாய் அவிழ்கிற மாதிரி ரொம்ப கேவலமா சொல்லிடுவாங்க. எஸ்பி சேகர் சொல்லியிருக்காரு, ஆனா எஸ்பி சேகர் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னன்னா, ஒரு ஒரு பெண்ணும் ஒரு துறைக்குள்ள நுழையும் போது அது ஒரு மொட்டை கடிதாசி, அது ஆதாரம் இல்லாது. ஆனா இதற்கெல்லாம் ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குல்ல, எடுத்திருப்பாங்களே தெரியாது. அது உண்மையிலே திமுக நல்லதுதான் பண்ணிருக்காங்க. அதை வந்து மதுவந்தி வந்து சுட்டி காட்டுமே, மொத்தம் அந்த ஸ்கூலுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் என்னன்னு சொல்றாங்க. ஆனா பல மேடைகளை பல இடத்துல நான் பிஎஸ்பிபி, நான் மிஸ்ஸஸ் வைஜிபி சொல்றாரு. இவர் வந்து குற்றத்தால் நிரூபிக்கப்பட்டவருங்க. நாம அந்த படத்தை பார்த்திருக்கோம், ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல தவள் கடிக்க வந்திருக்காரு வைரமுத்து. வைரமுத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது நாம படம் பார்த்திருக்கோமா, ஏதாவது வீடியோ வந்திருக்கா? நம்ம இது ஏதாவது ஆதாரம் இல்லாம நம்ம வந்து ஒரே மாதிரி தான் பாலியல் குற்றச்சாட்டு பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுவாங்க. வைரமுத்தை பேசும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி காயத்ரி ரகுராம், பாஜகவை சேர்ந்தவர், விஷால் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதற்கு உங்களுடைய வாதம் என்ன? இதை பத்தி ஏதாவது எழுதுனீங்களா, பேசுனீங்களா ஸ்டாலின்? ஸ்டாலின் உள்ளிட்ட ஒரு சில ஃபெமினிசம் பேசுறோம் சில புரட்சியாளர்கள் கூட, நான் கூட சொல்றேன், நிறைய புரட்சியாளர்கள் புதுசா முளைச்சிட்டு சென்சாருக்கு மிஞ்சின சென்சார், அதே போல நீதிமன்றத்தை மிஞ்சிய நீதிபதிகள் இங்க நிறைய பேர் உருவாகிட்டாங்க. சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு வந்து அவங்களே தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க. பூச்சப்படுறத விட இந்த விஷயத்த பத்தி பேசினாதான் இது மாதிரியான அத்துமீறல்கள் வந்து தொடர்ச்சியா இல்லாம இருக்கு. இந்த ராஜகோபால் வந்து செக்ஷுவல் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருக்காரு. இதை விட கேவலம் அந்த ஸ்கூல்ல இது போதாதாங்க, அந்த ஸ்கூல்ல இருந்து முடிஞ்சு. தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேரலை கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போதைய நேரலையில் நம்முடைய எழுத்தாளரும் பெண்ணியவாதியுமான ஷாலின் மரியா லாரன்ஸ் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ஷாலின். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பரபரப்பா இருக்கும். சமீபத்துல இந்த பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளியில நடந்த அந்த பாலியல் சர்ச்சை, ராஜகோபால் என்ற ஆசிரியருடைய பாலியல் சர்ச்சைக்கு பிறகு அடுத்தடுத்து அவருடைய விசாரணையிலேயே நிறைய பேர், வேற சில ஆசிரியர்கள் பெயரெல்லாம் அவரு சொல்லிட்டு இருக்காராம். இன்னும் சில பள்ளிகளுடைய விவரங்கள் எல்லாம் வந்து காவல்துறைக்கு கிடைச்சிட்டு இருக்குது. வேற செட்டிநாடு வித்யாசரம், மகிரிஷி வித்யா மந்திர் நம்மகிட்டயே பேட்டி எடுக்கும் போது நேரலையில கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாது எங்கிட்ட தனிப்பட்ட முறையில என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கே கால் பண்ணி கிறிஸ்துவ மிஷினரிஸ், அதே போல இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல கூட இப்படி நடக்குது, அதையெல்லாம் விவாதம் செய்யுங்களேன் அப்படின்னு கூட கேட்கறாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்றது ஒண்ணுதான், யார் எங்க தவறு நடந்தாலும் எடுத்து விவாதிப்போம், கேள்வி கேட்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த பத்மசேஷாத்ரி பாலபவன் பள்ளி விவகாரத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஷாலின்? நான் வந்து அது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கிரைம் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு தனி மனிதரோட தப்பு கூட சேர்ந்து அது வந்து அந்த நிறுவனத்துடைய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா அந்த மனுஷன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமா அது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப படிக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி படிச்சவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நாங்க அந்த நிர்வாகத்துடைய முதல்வர், பள்ளிக்கூட முதல்வர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம், அப்போ எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொடர்ச்சியா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஒரு மனுஷன் வந்து ஹேபிட்வல் அஃபெண்டரா தப்பு பண்ணிட்டே இருக்காரு. அந்த வார்த்தை என்ன சொல்லுவோம்னா, பிரிடேட்டர்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரிடேட்டர் ஸ்கூல்ல இருந்திருக்காரு. ஆனா ஸ்கூல் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்த அப்புறம் கூட அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அவரை வந்து எனேபிள் பண்ணிட்டு அவரை அரவணைச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப ஸ்கூலும் தானே தப்பு பண்ணிருக்கு. அப்ப ஸ்கூலும் வந்து கோபச்சுவேட்டர், கூட்டு குற்றவாளி தான். அப்போ இதை வந்து வெறும் ஒரு தனி மனிதனோட தவறாக மட்டுமே பார்க்காமல் அந்த பள்ளிக்கூடத்தையும் நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்க, அந்த பள்ளிக்கூடத்தையும் தண்டிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நாம இருக்கோம், பள்ளிக்கூடத்துடைய நிர்வாகிகள். அப்போ இது மாதிரி நிறைய, அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ண அவர் வந்து இன்னும் நிறைய டீச்சர்ஸ் பத்தி சொல்றாரு.
எனக்கிட்டே நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி இதே இது கே கே நகர் ஸ்கூலு, இன்னொன்னு வந்து பத்மசாஸ்திரி மில்லேனியம் அப்படின்னு ஒரு ஸ்கூல். ஸோ அங்க ஒரு டீச்சர் இருக்காரு, அந்த டீச்சர் வந்து இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு அந்த பொண்ணு எனக்கு அமைச்சது. இந்த மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்க, நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. ஆண் ஸ்டூடெண்ட்ஸ் இது நிறைய பேர் பேச மாட்டாங்க, சில ஆண் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டயும் தவறா நடந்துகிட்ட ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் தவறா நடந்துகிட்ட அந்த இன்ஸ்டன்ஸ் பத்தியும் பேசுறாங்க. அப்போ இது வந்து ஒட்டுமொத்த எல்லாருமே பாதிச்சிருக்கு, ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதிக்குது. ஆனா ஸ்கூல் வந்து ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப அமைதியா கப்சப்னு இதை அமைதிப்படுத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களையும் அமைதிப்படுத்திட்டு பல வருஷமா உட்கார்ந்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தவறு, அது எப்படி சார் நம்ம விட்டுட்டு பாக்க முடியும்? அது இந்த இடத்துல இந்த பிஎஸ்பிபி சம்பவத்துக்கு பிறகு வேறு சில பள்ளிகள் பெயர் காவல்துறைக்கும் தகவலா போகுது, வேறு சில யூடியூப் சேனல்ஸ் நிறுவனங்களுக்கு மெயில் மூலமா டெலகிராம் மூலமா இன்ஸ்டாகிராம் மூலமா எல்லாம் மெசஞ்சர்ல அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நிறைய பேர் அனுப்பியிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணி பிஎஸ்பிபி பள்ளி பத்தி சம்பவத்தை பத்தி பேசும்போது, நீங்க என் பேரை குறிப்பிட்டு சில விவாதங்கள்ல சொல்றீங்க, நான் போட்ட ட்யூட்டை பத்தி அதை பேசாதீங்க, அது மடை மாறிடும், எனக்கு கொஞ்சம் அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது, ஆனா அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும், ஆனா என் பேரை பயன்படுத்தாதீங்கன்னு எங்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. நான் எதற்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த மடை மாற்றும் சம்பவங்கள் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்குது. இந்த பிஎஸ்பிபி சம்பவம் விஷயத்துல ஸ்டாலின் மரியலாரன்ஸ் நீங்க வந்து இது தவறு, இது கண்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னும் போது நீங்களும் ஒரு புள்ளியில தானே நிக்கணும். ஆனா திடீர்னு வைரமுத்துன்னு ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க அந்த இடத்துல சின்மயி, இதையும் சேர்த்து விசாரிங்கன்னு கனிமொழிக்கு சேர்த்து ட்வீட் பண்றாங்க, நீங்களும் வைரமுத்தை கண்டிக்கணும்னு நீங்க அந்த நேரத்துல நிக்கிறீங்க. இப்ப பாருங்க, நம்ம பேச வேண்டிய பொருளை விட்டு டைவர்ட் ஆகி வைரமுத்துக்கு போய் நிக்கிறோம் பாருங்க. டைவர்ட் ஆகல, அந்த அம்பரலா கொஞ்சம் பெருசாக்குறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன சொல்லுவாருன்னா, இந்த பிஎஸ்பிபி வேண்டாம் சார், இந்த பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூட பிரச்சனை இல்ல. என்னன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி கிடையாது, இது வந்து குறிப்பிட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக சிறுமிகளை இல்ல சிறுவர்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவது, இதை வந்து நம்ம மீட்டூ அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய குடைக்குள்ளதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து போக்சோ, அதாவது அண்டர் 18 போக்சோல வந்தாலும் இந்த மீட்டூ அப்படிங்கிற ஒரு பெரிய குடைக்குள்ள வரும். ஏன்னா இந்த மீட்டூ அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தர் சொல்லும் பொழுது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது சினிமாவா இருக்கட்டும், விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இல்ல அரசியலா இருக்கட்டும், இல்ல கலைத்துறையா இருக்கட்டும், இலக்கியமா இருக்கட்டும், அங்க பிரிடேட்டர்ஸ் சொல்லப்படுற பெண்களை அதிக அளவில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்க கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல வருஷமா நீடிச்சு இருக்காங்க, அவங்கள பத்தி யாருமே பேசுறது இல்ல. குறிப்பா இப்ப ஸ்கூல் விஷயத்துல ராஜகோபால், எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாருமே அவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயந்து 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 மறைச்சு அந்த விஷயத்த சொல்லாமலே இருக்கிறது. அந்த ஆள் வந்து ஒருத்தர் பேசாம இருக்கிறதுனால அந்த அட்வான்டேஜா எடுத்து பின்னாடி வரவங்களையும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் குடிக்கிறது அந்த மீட்டு. அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லும்போது தொடர்ச்சியா அது என்ன சொல்லுவாங்க, டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டாமினோஸ் இருக்கு இல்லையா, ஒண்ணு விழும் போது கூட எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னோடனே அந்த தைரியத்துல சைக்கலாஜிக்கலா எல்லாரும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு ஆசிரியர் சொன்னது எல்லா எல்லா 30 ஸ்டூடெண்ட்ட அந்த ஒரு ஆசிரியரை பத்தி பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் மத்த டீச்சர்ஸ் பத்தி, அப்புறம் மகரிஷி வித்யா மந்திர் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த வித்யாசரம் செட்டிநாடு, அப்புறம் ஜார்ஜ் ஸ்கூலு, இது மாதிரி நிறைய ஸ்கூல்ல வந்து தொடர்ச்சியா வந்து எல்லாரும் ஒண்ணுனா. அப்ப என்னன்னா, ஒருத்தர் சொல்லிட்டு தைரியமா இருக்காங்களா, அப்ப நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு தான். இதுதான் மீட்டூவோட ஒரே இது. அப்போ ஒரு குறிப்பிட்ட துறை, சினிமா துறை அப்படின்னா அந்த துறையிலும் வந்து பெண்கள் எங்க போனாலும் ஒரு கஷ்டம் இருக்கு சார். என்ன மெயின் இஷ்யூனா, எங்க போனாலும் வாய்ப்புகளுக்காக, ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சல என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, இது மாதிரி பண்ணிதான் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப வாய் அவிழ்கிற மாதிரி ரொம்ப கேவலமா சொல்லிடுவாங்க. எஸ்பி சேகர் சொல்லியிருக்காரு, ஆனா எஸ்பி சேகர் ஒண்ணுமே பண்ண முடியல. என்னன்னா, ஒரு ஒரு பெண்ணும் ஒரு துறைக்குள்ள நுழையும் போது ஏதாவது ஒரு துறையில அங்க ஒரு ஏற்கனவே ஒரு பெரு பிரபலமா இருக்கவங்க அந்த பெண்களை எப்படி என்ன யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு துன்புறுத்தலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பயத்துலதான் பல துறைகள்ல பெண்கள் போறதே இல்லை. சினிமாவுக்கு போனனால பயப்படுவாங்க, ஒண்ணும் ஒரு பாட்டு எழுத போற சினிமாலன்னு சொன்னாலே பயப்படுவாங்க. ஏன்னா சினிமாவுக்கு போனா அங்க என்ன பண்ணுவாங்களோ, இப்ப இவ்வளவு பேர் வைரமுத்து சப்போர்ட் பண்றாங்க, எத்தனை பேர் அவங்க வீட்டுல பெண்கள் சினிமாக்கு போனா விடுவாங்க, யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்க பெண்கள் பத்திரிகை துறைக்கு போனா விடுறாங்க, இல்ல பயப்படுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள போனா ஆண்கள் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு பொதுமக்களுக்கே ஒரு பயம் இருக்கு, அதுதான் உண்மை. ஆனா அதை ஏற்படுத்துறது யாரு? பத்மசேஷாத்ரி பாலியல் சம்பவமா இருக்கட்டும், வேறு சில பள்ளிகள் தகவல் கிடைச்சிருக்கிறத வைத்து பார்க்கும் போது, நீங்க ஈக்குவலன் டு மீட்டூவையும் இதை கொண்டு வந்து ஒன்னா சேர்க்கறீங்க. மீட்டூ மாதிரிதான் தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, இப்போ
நினைக்கிறீங்களா? தப்பு பண்ற ஆண்கள் வந்து எங்கேயாவது மாட்டி போன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு தான் ஆண்கள் தப்பு பண்றாங்களா? இந்த சட்டம் அம்பேத்கர் ஹெட்ய சட்டமா இருந்தாலும் சரி, இல்ல ஐபிசியா இருந்தாலும் சரி, எல்லாமே பெண்களுக்கான சோசியல் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பெண்களுக்கு சற்றே அட்வான்டேஜஸா இருக்கு. ஏன்னா பெண்களால இங்க ஆண்கள் வந்து எல்லாமே ஓப்பனா செய்ய முடியாது, அவங்க வந்து எல்லாத்தையும் கதவு திறந்து வச்சுக்கிட்டோ இல்ல நாலு பேருக்கிட்ட சொல்லியோ செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயத்த அந்த குற்றத்தை பண்ணிட்டு அந்த குற்றத்தை பெண் மேலேயே போட்டு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அதாவது எதுவுமே நம்ம வீட்டுல நடக்கிற வரைக்கும் சுத்தி இருக்க பெண்களை பார்த்து என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டுலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஐடில வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, எந்த அவசர அளவுல வேலை செய்யறது, எல்லா பெண்ணும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகி இருப்பாங்க. பத்து பேர் எடுத்துட்டீங்கன்னா அந்த பத்து பேர்ல எட்டு பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பாங்க. என்னோட அம்மா கிட்ட ஒரு கதை இருக்கலாம், என் பாட்டி கிட்ட ஒரு கதை இருக்கலாம், என் தங்கச்சி கிட்ட ஒரு கதை இருக்கலாம், எல்லோருக்குமே இது நடக்கும். இன்னும் சொல்ல போனா சில ஆண்களே ஆண்களால பாலியல் துன்புறுத்தலுக்கு அலுவலகங்கள்லயோ இல்ல பள்ளிக்கூடத்திலயோ உள்ளாக்கப்படுறாங்க. அப்படி இருக்கும் போது அதை வந்து நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேக்குறீங்கல்ல, அந்த ப்ரூஃப கேட்டா இருங்க, அந்த ஒருவேளை அந்த ப்ரூஃப கேட்டா பயந்து அதை சொல்றதுக்கு வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துக்கு அட்வான்டேஜா எடுத்து கூட இதை பண்றாங்க ஆண்கள். ஏன்னா ஒரு பாலியல் வன்முறை நடக்கும் பொழுது அதை அவரை ஈஸியா வெளியே சொல்ல முடியாது. சொன்னா நீங்க சொல்லுங்க மாதேஷ், நான் அவளை கேட்கிறேன், பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை பாவமா பாத்துருக்காங்களா இல்ல அவமானமா பாத்துருக்காங்களா? இந்த உலகத்துல சின்மயி அவர்கள் ட்யூட் போடுறாங்க, கனிமொழி அவர்களுக்கு ட்யூட்டர் டேக் பண்ணிட்டு வைரமுத்தியும் 17 பேர், நான் உட்பட 17 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், வைரமுத்து மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லையா? அந்த இடத்துல வைரமுத்தியும் தண்டிக்கணும், வைரமுத்து குற்றவாளின்னு கேக்குறதா பாக்குறீங்களா? இல்ல ஏற்கனவே இது வந்து ஒரு பிராமண பள்ளிக்கூடம், இங்க வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு மதுவந்தி சொல்றாங்க. இப்ப ஆட்சியில இருக்கிறது இப்ப நடவடிக்கை இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாகும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு மதுவந்தி சொல்றதுக்கு இது ஏதோ ஒரு 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 திரைமறைவுல அந்த பள்ளிக்காக பேசுறாங்க அப்படின்னு பாக்கலையா நீங்க? இல்ல வைரமுத்த தண்டிக்கணும்னு நினைச்சு அந்த அக்கறையில பேசுறாங்க சின்மையின்னு பாக்குறீங்களா? இல்ல உண்மையிலே சொல்லணும்னா இந்த இடத்துல திமுக தவிர வேற கட்சி இருந்தா இந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களானே தெரியாது. அது உண்மையிலே திமுக நல்லதுதான் பண்ணிருக்காங்க. அதை வந்து மதுவந்தி வந்து சுட்டி காட்டுமே, முதல்ல அந்த ஸ்கூலுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பல மேடைகள பல இடத்துல நான் பிஎஸ்பிபி, நான் மிஸ்ஸஸ் வைஜிபி சொந்தக்காரு, நான் இந்த ரத்தம், நான் அந்த ரத்தம்னு அவங்கதான் பேசியிருக்காங்க. அப்போ மதுவந்தி சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம சீரியஸாவே எடுத்துக்கூடாது. பிகாஸ் அவங்க சொல்றது அப்பட்டமான பொய் அப்படிங்கறது நமக்கு பல வருஷமா தெரிஞ்சு போச்சு. ஏன் சார் ஒரு போன டிமானிட்டைசேஷன்ல மனு மதுவந்தி சொன்ன பொய்யெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தெரியாதா? விளக்கேத்துனா இந்த வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷன் வரும், அதுக்கப்புறம் கருப்பு பணம் இவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பொய் 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 மட்டும்தான் மதுவந்திக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இர்ரெலவென்ட் அன்லாஜிக்கல் இல்லாஜிக்கல் ஸ்டப் தான் அவங்க பேசுவாங்க. அப்ப அவங்க சொல்றதை வச்சுட்டு திமுக வந்து பழி வாங்குதுன்னா சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு சின்மயி இந்த நேரத்துல சொல்றது அந்த வாதத்தை இப்ப மறுபடியும் வைரமுத்த அக்யூஸ் பண்றது. அது நான் ஏன் சொல்றேன்னா, நான் இங்க என்ன சொல்றேன்னா, இந்த பிஎஸ்பிபி விஷயம் இருக்குல்ல, இத ட்விட்டர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணினாங்க. ட்விட்டர் சோசியல் மீடியால நமக்கு தெரியும், முகநூல் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ட்விட்டர்ல இருந்தா இந்த விஷயத்த வெளியே கொண்டு வந்து பெருசாக்குறது சின்மயி தான். பிஎஸ்பிபி விஷயத்த, பத்மாசே சாஸ்திரி விஷயத்த ஆம்பிளிஃபை பண்ணதே சின்மயி தான், சரிங்களா? அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷீ ரிசீவ்ட் அ லாட் ஆஃப் ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஏன்னா அவங்க தொடர்ச்சியா மீட்டுவோட ஒரு வாய்ஸா இருக்கிறதுனால, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க அதுக்கு ஒரு வாய்ஸா மாறிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு, இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி டாம்பிராம் அசோசியேஷன் நாராயணன், அதுக்கப்புறம் ஒரு நிறைய பேர் வந்தபோது சின்மயி தான் அந்த விஷயத்த கொண்டு வந்து வெளியே சொன்னாங்க. ஐ மீன், ஏன்னா ஈவன் ஐ வாஸ் ஸ்கெப்டிக்கல் அபவுட் சின்மயி இன் மை ஏர்லியர் டைம், ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட டைம்ல 2018ல நானும் ஸ்கெப்டிக்கலா இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்துக்கு, வைரமுத்து தவிர பல விஷயத்த அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, மியூசிக் இண்டஸ்ட்ரியில இந்த மியூசிக் அகாடமில இந்த மீட்டு விஷயம் வந்தபோதும் அதை அவங்க நிறைய வெளியே கொண்டு வந்தாங்க. சோ அதை மாதிரி அவங்க தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இந்த செகண்ட் மட்டும் இல்ல,
கிட்டத்தட்ட வைரமுத்தோட பேரு எந்த இன்விடேஷன்ல எந்த அழைப்பு இதழ்ல எந்த கவியரங்கத்துல எந்த அரசியல் மேடையில போடப்படுதோ அப்ப எல்லாமே சின்மையை பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. அப்போ அவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதெல்லாம் வேற வழி இல்லாம அவங்க கேக்குறாங்க. அப்ப சின்மையை வந்து வாய்ஸா இருக்காங்க, ஆனா 17 பெண்கள் வந்து பேசியிருக்காங்க. அவரு மேல கம்ப்ளைண்ட் நேஷனல் விமன்ஸ் கமிஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதுல புவனா அப்படிங்கிறவங்க போன வருஷம் ஒரு போன வாரம் ஒரு தனியார் இதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னு புவனா அப்படிங்கிறவங்களும் பேசியிருக்காங்க. அப்ப தொடர்ச்சியா எல்லாரும் போய் பேச 17 பேரும் போய் பேச முடியாது. இன்னொன்னு 17 பேரும் ஒரு நேஷனல் கமிஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு அது போய் கம்ப்ளைண்ட்னா அவங்க அதுக்கும் தான் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய எடுத்தாங்க. உலக அளவுல இது வந்து பல மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த மீட்டு மூமெண்ட் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஆய்வுக்குட்பட்டு இந்த மீட்டு மூமெண்ட் எல்லாம் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு மொட்டை கடிதாசின்னு பேசக்கூடியவங்க பெமினிசம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதற்கு ஆதாரம் இருந்தா நீங்க போங்க, காவல்துறை இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. இதுவரைக்கும் இந்த போயிட்டாங்களே, ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. நாங்க இவ்வளவு நாள் கம்ப்ளைண்ட் குடுக்கறோமே, நாங்க வார வாரம் உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கோம், கேக்குறாங்க. இல்ல ஸ்டாலினுக்கு தெரியாதானே 2018 இங்க யார் ஆட்சி இருந்தது, தமிழ்நாட்டுல யாருடைய ஆட்சி இருந்தது, மத்திய பாஜக எந்த அளவுக்கு இருந்தது, அது யாருக்கான ஆதரவாளர்கள் அப்படின்றதெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? அத முடியலன்னா அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சப்போர்ட் பொலிட்டிக்கலா இருந்ததுன்னு தான் அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட கட்சியும் சொல்லல. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த சந்தர்ப்பத்துல டிஎம்கே பிஎஸ்பி விவகாரத்துல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் இந்த கெவிராஜன் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நடராஜன் அப்படிங்கிறவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்ப என்ன தோணுதுன்னா, ஐயோ இவ்வளவு நாள் அந்த போன ஆட்சி நடவடிக்கை எடுக்கலையே, இப்ப டிஎம்கே வந்திருக்காங்களே, இப்ப இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களே, அப்ப நம்மளும் சேர்ந்து கேட்டு பார்ப்போம் தானே சார் தோணும். இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு என் வீட்டுல ரொம்ப நாளா ஒருத்தர் திருடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றோம், பக்கத்து வீட்லயும் திருடிட்டு திடீர்னு ஒரு திருட வரா புடிச்சிடுறாங்க. அப்ப ஐயோ அவங்களுக்கு பிடிக்கிறீங்களா சார், எங்க வீட்டுல ஒரு திருடா இருக்கான் பிடிக்க சார்னு தானே கேட்பாங்க. இப்ப ஆட்சி நல்லா இருக்கு, டிஎம்கே அவர் நம்புறாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நம்புறாங்கன்னு தானே சார் அர்த்தம். அது எப்படி சார் தப்பா ஆக்க முடியும்? இல்ல இல்ல இல்ல, ஃபெமினிசம் பேசக்கூடிய நீங்கெல்லாம் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் வந்து வலதுசாரி சித்தாந்தம் உடையவர்கள் பலர் வைரமுத்தை ஏற்கனவே டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. என் மீது காழ்ப்புணர்ச்சியால் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைரமுத்து கதர்றாரு. அவங்க மகன் மதன் கார்கி கிட்ட ட்விட்டர்ல ஒரு போரே நடத்துறாங்க, போய் ஒரு கூட்டம் நீங்க பாத்திருப்பீங்க. அதற்கு அவர் பல விளக்கங்களை வரிசை கட்டி கொடுத்துட்டே இருக்காரு, விளக்கமா சொல்றாரு. யார் சொல்றது பொய்ன்றது விவாதமா இருக்கும்போது நீங்க எந்த பக்கம் இப்ப எந்த புள்ளியில நம்ம பார்க்கணும், பத்மசேஷாத்ரி பாலபவனை பார்க்கணும், செட்டிநாடு வித்தியாசரம் பார்க்கணும், சென்ட் ஜார்ஜ் பார்க்கணும், உள்ளிட்ட பள்ளிகள் மீது நிறைய ஆசிரியர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நாம அதை பேசுறது விட்டு வேற பக்கம் போயிட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்குமா, வெளியே போயிட்டு ஒருத்தரை மட்டும் தப்ப விட்டுட்டு இருக்கோம், எல்லாரையும் உள்ள பிரிச்சு போடுறோம், ஆனா ஒருத்தரை மட்டும் தப்ப விட்டுட்டு இருக்கோம் தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்ல வராங்க. மதன் கார்கிக்கு இந்த ஒரு சேவை கிடையாது. ஏன்னா மதன் கார்கி இஸ் அ பிளட் ரிலேட்டிவ் ஆஃப் மிஸ்டர் வைரமுத்து. சோ மதன் கார்கி சொல்றத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க முடியாது. இங்க பாதிக்கப்பட்ட பெண்களும் பாதிக்கப்பட்டதுல மதன் கார்கிய வந்து என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர்னு சின்மையே சொல்லியிருக்காங்க. நான் அவரை முழுமையா நம்புறேன், அவங்க அப்பா மேலதான் நான் அக்யூஸ் பண்றேன், குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க தானே. அதுதான் அவங்க பாதிக்கப்பட்ட பெண் என்னன்னா பேசலாம் சார். ஒரு குற்றவாளின்னு சொல்றவங்க வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றத வந்து உடனே நம்ம ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், உலகம் ஏன் அக்பர் இருந்தாருல, பிஜேபி கவர்மெண்ட்ல அக்பர் மினிஸ்டர் தானே இருந்தாரு. அக்பர் மேல மாலினி ரமணி வந்து மீட்டு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அக்பர் என்ன பண்ணாங்க, அக்பரை நீக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் அக்பர் மாலினி ரமணி மேல வந்து கேஸ் போட்டாங்க, அக்பர் போட்டாரு டிஃபமேஷன் கேஸ். கடைசியில இவ்வளவு வருஷம் கழிச்சு அது மாலினி ரமணிக்கு தான் அந்த கேஸ் வந்து சாதகமா அமைஞ்சது. அப்போ பிஜேபியில இருக்க ஒரு மனுஷன் மேலயும் அதே தானே பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் மேலயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க தானே எல்லா டைம்ல பெண்கள். அப்ப நம்ம மட்டும் அது மட்டும் விட்டு நீங்க டைவர்ட் பண்றீங்க சார், பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. பாதிப்பை உட்படுத்தின 17 பெண்கள் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தின ஆண் சொல்ற ஒரு ஆணை உட்கார வச்சு இது வரைக்கும் மீட்டு பத்தி ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா சார்? நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையா? இவ்வளவு பேர் சகிக்கிற வைரமுத்து ஏன் இது விஷயமே யாருமே பேட்டி எடுக்கல? சின்மை எடுக்கிறாங்க, புவனாவை எடுக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களை போய் கேட்கறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. வைரமுத்துவை உட்கார வச்சு நீங்க ஏன் சார் இதெல்லாம் பண்ணது சொல்றாங்கன்னு ஒரு பேட்டி நான் இது வரைக்கும் பாக்கல. அவரு தமிழ்நாட்டு படைக்கு பேட்டி கொடுத்துட்டாரு, அவர் இப்ப ஏதோ இது இதை விட்டுதான் நாம புதுசா அந்த 100 நாள் 100 பாடல்னு ஒண்ணு எழுதினாரு. அந்த 100 பாடல் விஷயத்துல நாட்படுத்தேர் அல்ல,
ஏன் தெரியுமா இந்த இடத்துல நாங்க வைரமுத்து அன்னைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வைரமுத்து ஞாபகத்துக்கு வந்தாரு அப்படின்னு மெயினா சொல்லணும்னா, இந்த பிஎஸ்டிபி ஸ்கூல்ல இந்த சின்ன பிள்ளைங்க மேல போக்சோ கேஸ் போற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. வாய் முத்தம் வயதறியுமோ அப்படின்ற ஒரு வரி, அதாவது வயசெல்லாம் தெரி ஒரு பீடோஃபிலிக் லிரிக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு குழந்தைய பத்தி அம்மாவா சொல்றேன், இதுல நிறைய அம்மாக்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வரியே ஒரு மனிதன் ஒரு பாட்டுல எழுதும் போது அதுக்கே அவர் மேல கேஸ் போடலாம். ஆனா யாரோ அவர் மேல கேஸ் போடாம இருக்காங்க. அந்த வரிகளை எழுதினாரு, இது ஏதோ காக்கா இல்ல, அது பேரு செக்ஷுவல் க்ரூமிங்னு சொல்லுவாங்க. என்னன்னா சமூக நீதியில நம்ம அப்டேட் ஆகாம உட்கார்ந்துகிட்டு பழமைவாதிகளா உட்கார்ந்துகிட்டு எல்லா தப்பு பண்றானோ, ஏதோ ஒரு ஆணுக்கு சப்போர்ட், ஏதோ விதத்துல ஆண்களை பொறுத்தவரை நான் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணனா என்னோட தப்பு வெளியே வராது அப்படிங்கறதுதான் ஒரு உள் மனசுல இருக்கு சார். அதுதான் நடந்துட்டு, அதுதான் வந்து நேர்மையா சொல்லணும்னா அதுதான் நடக்குது. ஆனா எல்லோருக்குமே பிள்ளைகள் இருக்காங்க. நம்ம தனிமனித சார்ந்த ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ, அதை நீங்க கோர்ட்டுக்கு போலாம், காவல்துறைக்கு போலாம், நீதிமன்றத்துக்கு போலாம், விசாரணைக்குரிய ஆய்வுக்குட்பட்டதா போலாம். சோசியல் மீடியால உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க, அதற்கெல்லாம் சின்மை போன்றவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐ சப்போர்ட் பெண்கள் அது யாரா வேணா இருக்கலாம், அது இந்த ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸா இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்களா இருக்கலாம், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் எந்த பெண்ணோ ஆணோ திருநங்கையோ திருநம்பியோ எல்ஜிபிடி கம்யூனிட்டியோ எல்லோருமே பாதிக்கப்பட்டு என்ன இப்படி ஒருத்தங்க பண்ணிருக்காங்கன்னு சொல்லும் போது எந்தவிட டவுட்டும் இல்லாம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டவுட் கொடுத்து அவங்க பக்கம் நிக்கணும் அப்படின்னு சட்டத்தை எழுதவங்கள் எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. சட்டத்தை விரும்பாதவங்க தான் நீங்க டைவர்ட் பண்றீங்க அது பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆனா சொல்றாங்க. நடவடிக்கை ஒருபோதும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான் சொல்லக்கூடியவன நானு, என்னை பெற்றவளும் ஒரு தாய் தான், அதன் அடிப்படையிலேயே நான் அந்த கேள்வி வைக்கிறேன். வைரமுத்து விஷயத்துல ஒரு விசாரணைக்கு அப்பாற்பட்டவர் இல்ல, நான் அது விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்றோம், அவரும் தயாருன்னு தான் சொல்றாரு. விசாரணைக்கு உட்படுத்துங்க, என் மேல் பழி சுமத்துகிறார்கள், காழ்ப்புணர்ச்சி காட்டுகிறார்கள். ஓஎன்பி விருது கேரள விருது, ஏற்கனவே மலையாளிகளுக்கு எல்லாம் கொடுத்திருந்த விருது ஒரு தமிழனுக்கு, ஒரு படைப்பாளி ஒரு கவிஞனுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு அவர் மேல மீட்டு மூமெண்ட் அக்யூஸ்ட் இருக்கு, அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அது சரியாது. அவருடைய படைப்பாளிங்க, அவரு ஒரு கவிஞர், அவரு அவர் பாட்டு நல்லா இல்ல, அவர் கேவலமா எழுதுவாருன்னு சொன்னா தான் தப்பு. ஆயிரம் தாமரை முட்டுக்களே மிகவும் நல்ல பாட்டுன்னு சொல்லிட்டு ஆனா இந்த தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஒரு தலைச்சிறந்த விருது, கேரளாவின் உயரிய விருது, அதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்க மாட்டாங்களா என்ன? வைரமுத்து கொடுப்பதற்கு முன்னாடி அதெல்லாம் சொன்னாரு, அடூர் கோபாலகிருஷ்ணா தானே சொன்னாரு, ஆய்வுக்கு உட்படுத்தலாம் நாங்க பண்ண முடியாது, எடுத்துக்குதான் அவார்டு கொடுக்க முடியும்னு அடூர் கோபாலகிருஷ்ணன் சொல்றாரு. அவங்க என்ன ஆய்வு பண்ணாங்க? ராஜகோபால் இருக்காரு, ராஜகோபால் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, திடீர்னு ராஜகோபால் வந்து சூப்பரா டீச் பண்ணுவாரு ஜியாகிரபி மேக்ஸ் எல்லாம், அவருக்கு நல்லா சேர்க்கிறது கொடுப்போம்னா ஒத்துப்பாங்களா? ராஜகோபாலனையும் வைரமுத்தியும் ஒரே தட்டுல வச்சு பாக்குறது உங்க பார்வையில, இவரு வந்து குற்றத்தால் நிரூபிக்கப்பட்டவருங்க. நாம அந்த படத்தை பாத்திருக்கோம், ஒரு ஆன்லைன் கிளாஸ் வைரமுத்து வைரமுத்துக்கு அந்த மாதிரி ஏதாவது நம்ம படம் பாத்துருக்குமா, ஏதாவது வீடியோ வந்திருக்கா? நம்ம இது ஏதாவது ஆதாரம் இல்லாம நம்ம வந்து ஒரே மாதிரிதான் பாலியல் குற்றச்சாட்டு பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரிதான் பாலியல் துன்புறுத்தல ஈடுபடுவாங்களா? இப்ப நான் சொல்றேன், நான் பஸ்ல போறதுக்கு எனக்கு பயம். ஏன் தெரியுமா? பொது இதுல பஸ்ல போகும்போது அவ்வளவு பேர் பின்னாடி வந்து இடிச்சுட்டு அவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கேமரா வச்சுட்டு போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்ப என்னோட வாயில இருந்து வர அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், எங்க பெண்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவருக்கெல்லாம் வந்து சட்டம் அப்படிங்கிறது ஒரு தனி பெனிஃபிட் ஆஃப் டவுட் எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்கதான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. வரலாற்று ரீதியான பாதிப்பு, ஹிஸ்டாரிக்கல் அப்ரெஷன் அப்படிங்கிறது பெண்கள் மேலையும் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலையும் இருக்கு. அப்ப பெண்கள் பக்கமாக தான் சட்டம் வந்து இருக்கு, அதனாலதான் அவ்வளவு லா இருக்கு, அதனாலதான் போக்சோ இருக்கு, அதனாலதான் வந்து ஐபிசில ரேப் லாஸ் அது இதுன்னு இருக்கு. அதுல ஒரு பெண்ணை வந்து ஒத்துக்கிட்டே பண்ணா கூட சில ரேப் எல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு பெண் குடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு அந்த பெண் வந்து ஒருத்தரோட பாலியல் ரீதியா இருக்காங்கன்னா அது அந்த பெண் ரேப்புன்னு சொன்னா அது ரேப்பு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லுது. அப்படியெல்லாம் சட்டம் இருக்கு. இப்ப நம்ம திடீர்னு சொல்றேன், இந்த ஒரு கான்வர்சேஷனே இந்த பக்கம் ஒரு பக்கத்தோட நேர்மையான இந்த ஒரு பக்கம் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தியே பேசாம தொடர்ச்சியா வைரமுத்துக்காகவே பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்.
இது ரெண்டு சைடான ஒரு இல்ல அங்க அங்கதான் பாருங்க அடிபட்டு போயிடுமோ அடிபட்டு போயிருமோ இருக்கிற தப்பு பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா கவர்மெண்ட் ராஜகோபால் அரெஸ்ட் பண்ணாங்க நடராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க இது என்ன டைவர்ட் ஆச்சு நீங்க நினைக்கிறீங்க அரெஸ்ட் பண்ண விட்டுட்டாங்களா கவர்மெண்ட் வந்து வருகிற கம்ப்ளைண்ட் வழக்கு இத வச்சு இது நடத்துறாங்களா இல்ல சோசியல் மீடியால என்ன பேசிக்கிறாங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து வழக்கு போடுறாங்கன்னு சோசியல் மீடியால பேசக்கூடிய எல்லா விவாதமே சரியா ஆக்கப்பூர்வமா நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்ற பல கேள்வி இருக்குது. இப்ப நீங்க வந்து வைரமுத்தை பேசும்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி காயத்ரி ரகுராம் பாஜகவை சேர்ந்தவர் விஷால் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதற்கு உங்களுடைய வாதம் என்ன? இதை பத்தி ஏதாவது எழுதுனீங்களா பேசுனீங்களா ஸ்டாலின்? நான் அந்த நியூஸ் இது வரைக்கும் பாக்கல. பட் இப்ப நீங்க சொல்றதால பாருங்க இது என்ன வாதம்? இல்ல வைரமுத்து மீது ஏன் இவ்வளவு வன்மம்? என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. பதினேழு பேருக்கு வைரமுத்து மேல என்ன அபத்தம் இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. பதினேழு பெண்கள் அவ்வளவு தரங்கிட்டவங்க சொல்றீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. நீங்க பண்றது விக்டிம் ஷேமிங் பிளேமிங் எனக்கும் வைரமுத்துக்கும் என்ன மேடம்? விஷால் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் பண்ணாரு விஷால் நடிகைகள் பல நடிகைகளோட அப்படின்னு காயத்ரி ரகுராம் சொல்லிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நம்ம பிஎஸ்பி விஷயம் பாத்துட்டு இருக்கோம். வைரமுத்து விஷயம் பாக்குறீங்க காதுல வரல. எனக்கு அதுவே இன்னைக்குதான் தெரியுது. அப்ப நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் போன் பண்ணி இந்த காலேஜ்ல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டபோது ஆமா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து நான் அந்த விஷயத்த பத்தி நான் பேசணும், பேசி ஆகணும், புரியுதுங்களா? அது நாளைக்கு என்னோட மதம்ன்றதுக்காக நான் விட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து போலீஸோ நம்ம வந்து கோர்ட்டோ இல்ல, நாம வந்து ஒருத்தர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஒரு சில ஃபெமினிசம் பேசுறோம், சில புரட்சியாளர்கள் கூட, நான் கூட சொல்றேன் நிறைய புரட்சியாளர்கள் புது புதுசா முளைச்சிட்டு சென்சாருக்கு மிஞ்சின சென்சார், அதே போல நீதிமன்றத்தை மிஞ்சிய நீதிபதிகள் இங்க நிறைய பேர் உருவாகிட்டாங்க. சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு வந்து அவங்களே தீர்ப்பு சொல்லிக்கிறாங்க, அதை எப்படி பார்க்கறது? யாருமே இங்க தீர்ப்பு சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நான் தொடர்ச்சியா ஏதோ சின்மைக்கு பேசுற மாதிரி பேசுறேன். நான் தொடர்ச்சியா 4 வருஷமா தலித் பெண்கள் சென்னை தமிழ்நாட்டுல கொல்லப்படுற பெண்கள் பெண்கள் மீதான வன்முறை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். மீட்டுவும் அதனோட சேர்த்துதான் பேசிட்டு இருக்கோம். வெறும் மீட்டுவை மட்டும் எடுத்து பேசினா தப்புன்னு சொல்லலாம். சரி, வேங்க நீங்க வெறும் மீட்டுவை மட்டும் பத்தி பேசுறீங்க, அப்படியே பேசினாலும் தப்பு இல்லை. இருந்தாலும் நாங்க 4 வருஷமா பெண்கள் மீதான வன்முறை தலித் பெண்கள் மீதான வன்முறை தொடர்ச்சியா பேசுறோம். இதை தொடர்ந்து இதை இது பாக்குறோம். அதே மாதிரி சின்மை வெறும் வைரமுத்து பத்தி பேசினாங்கன்னா கூட பரவாயில்ல. சின்மையை தொடர்ச்சியா வந்து பல பேரோட பேரை ஒரு பெரிய 40-50 பேரை ஒரு லிஸ்டாவே வெளியே அமைச்சிருந்தாங்க. ஆனா அதை பத்தியும் நம்ம பேசல. இப்ப சொல்ற தாம்பரம் நாராயணன் கூட நம்ம எதுவுமே கேள்வி கேட்கல. சின்ன சின்ன பெண்கள்லாம் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம கேட்கல. 2004 நடந்த ஒரு சம்பவம்னு சொல்றாங்க அவங்க. சுவிஸ்ல நடந்தது ஒரு ஈழ சுனாமி சம்பவமான ஒரு நிகழ்வுக்காக அங்க வந்து அதற்காக ஒரு கச்சேரி நிகழ்வுக்காக அங்க போனவங்க அங்க நடந்த சம்பவம். ஈழ தமிழரை சார்ந்த சுரேஷ் என்பவர் அவருடைய வீட்டுலதான் சின்மை போன்றவர்கள் தங்கியிருக்காங்க. அவரே ஒரு வீடியோ போட்டாரே மேடம், அந்த வீடியோல தெளிவா பாத்துக்கமே இப்படி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது, அதற்கும் சம்பந்தமே கிடையாது. வைரமுத்து அதாவது சின்மை தங்கியிருந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல வைரமுத்து தங்கியிருந்தாருன்னு சொல்றாரு. இன்னும் வேற என்ன ஆதாரம் தேவை? இதை விட வேற என்ன சாட்சியே அவரு தானே? எனக்கு புரியல. ஏங்க அப்ப மத்த 17 பேருக்கும் நலிஃபை பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டு வைரமுத்துக்கு நோபல் பீஸ் பிரைஸ் லிட்டரேச்சர் பிரைஸ் கொடுத்துடலாமா சார்? பாட்டு பாட வர பெண்கள் கிட்ட ஸ்டுடியோல நடந்துதான் சொல்றாங்க, அவரோட வீட்டுல நடந்துதான் சொல்றாங்க. 17 பெண்களுக்கிட்டயும் இல்ல இல்லன்னு சொல்ற மாதிரி ஒரே சின்மையை மட்டுமே நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா சொல்ற சின்மையே தூக்கிடுவோம், சின்மையை தூக்கி ஒரு சைட்ல வச்சிருவோம். இந்த 17 பெண்கள் யங்கர் உமன் அவங்களுக்கு வரும்போது
ஆண்டாள் சர்ச்சை வரும்போது சின்மயி வந்தாங்க. இப்ப வந்து 3 வருஷம் கழிச்சு மீண்டும் பத்மசேஷாத்ரி பாலபவன் இஷ்யூ வரும்போது சின்மயி வராங்க. இந்த 3 வருஷம் என்ன பண்ணிருந்தாங்கன்றதான கேள்வி. எங்க போனாங்க? அததான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க தொடர்ச்சியா அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. வேற எத பத்தி அவங்க இல்ல. நாம மேடம் நம்ம பத்தி மட்டும் தான் பேசுறோம். மேடம் சின்மயிக்காக குரல் கொடுக்கறேன். இல்ல சின்மயி சொல்ல சின்மயி பண்ற அக்யூஸ் மாதிரி மேடம் ஸ்ரீரெட்டி ஸ்ரீரெட்டியும் அக்யூஸ் பண்ணிருக்காங்க மேடம். அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்க. கம்ப்ளைன்ட் பண்ண சொல்லுங்க சார். அவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸ்ரீரெட்டி சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்? நான் கேக்குறேன். ஸ்ரீரெட்டியும் பாதிக்கப்பட்ட பெண் தான். ஸ்ரீரெட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாம் எங்க யாரு எல்லாம் ஸ்ரீரெட்டி இன்ஃபேக்ட் நிறைய பேர் பேர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவங்க இன்னொரு முக்கியமான பேரை கூட சொன்னாங்க. வாங்க ஸ்ரீரெட்டி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க பாப்போம். சுசித்ரா கூட ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப கூட சுசித்ரா திருப்பி 3 வருஷமா சின்மயி ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் பேசிட்டு இருந்தாங்கன்னா வாங்க அவங்களுக்கு சொல்றது. யாருக்குமே பேச முடியாதுன்னு சொல்றது இல்ல. ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்ணியம் பேசக்கூடிய ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இதற்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எங்க நிக்கணும்? நாம இப்ப படிக்கிற மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. நாம அத பேசணும்ல. அத ரொம்ப சீரியஸா பேசி நீங்க அத இருந்துன்னு சொல்லிட்டு நீங்க வைரமுத்து வைரமுத்து நீங்க தான் இனி இந்த சொன்னதே டிஎஸ்பிபி. நான் அப்படி இல்ல. நீங்க நீங்க இந்த இடத்துல வைரமுத்து மேட்டர் கூட்டி வந்தது நீங்க. நீங்க தான் வைரமுத்து மேட்டர் பேசுனீங்க. நான் பிஎஸ்பிபி பத்தி மட்டும் இப்ப பேசலாம் ஃபுல்லா தான் சொன்னேன். இப்ப நீங்க டைம் கொடுத்தானே இன்னொரு ஹாஃப் நான் வைரமுத்து வச்சி நீங்க எல்லாம் மடைமாற்றல. இந்த இந்த பிஎஸ்பி விஷயத்தை பத்தி நாம சீரியஸா பேச மடைமாற்றناங்க. வைரமுத்து இப்ப வைரமுத்து விசாரிங்கன்னு சொன்னதன் மூலம் மத்தவங்களை விட்டுருங்க அப்படினு சொல்லிருக்காங்கல. நான் கேக்குறேன் மத்தவங்க பாவம் மத்தவங்களை விட்டுருங்க. வைரமுத்து மட்டும் தப்பு பண்ணிருக்காரு அவரை மட்டும் விசாரிங்கன்னு சொல்றாங்களா? இல்லையே. கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் ஆக்ஷன் ஆன் எவ்ரிபடி. நோ இந்தியால ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு மேல ரேப் நடக்குது, வன்புணர்வு நடக்குது. ஒரு ஒரு கேஸ் எடுக்கிறதுனால மத்த கேஸ் பேசக்கூடாது. நீங்க எங்க லாவும் கிடையாது. ஒரு கேஸ் இருக்குன்னா கூட இன்னொரு கேஸ் சேர்த்து மொத்தமா எல்லாத்துக்குமான நீதியை கொடுங்கன்னு கேட்கிறோம். இதை தவிர்த்து வேற என்ன இப்ப இந்த மாதிரி அத்துமீறின செயல்கள் எல்லாம் நடக்குது? ரொம்ப மலம் வாய் கூசுற அளவுக்கு நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கவும் முடியுது, கேட்கவும் முடியுது, அதை பேசவும் சொல்லவும் முடியல, கேள்வியா கூட வைக்க முடியல. இதெல்லாம் மாற்றி அமைக்க என்ன மாதிரி பாடத்திட்டங்களை கொண்டு வரணும்? மாணவர்களை எப்படி அந்த குழந்தைகளை எப்படி நல்வழிப்படுத்தணும்? எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா. கிட்டத்தட்ட 1-2 வாரமா இந்த நியூஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு ட்ரொமாட்டிக்கா இருக்கு. பிள்ளைய ஸ்கூல்ல போடணுமா வேணாமா புரியுதா? அவ்வளவு ஒரு பயம் மனசுக்குள்ள இருக்கு. ஏன்னா கேள்விப்படுறது வந்து அவ்வளவு மோசமா நடந்துப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு விஷயம். அப்ப என்னன்னா ஸ்கூல்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு 1098 இருக்குல்ல. அப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியல. அவங்க மேல வந்து ஒரு அத்துமீறல் நடக்குதுங்கிறது கூட புரிஞ்சுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அந்த அறிவை ஸ்கூல்ஸ் கொடுக்கல. அப்போ நம்ம திருப்பி திருப்பி இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போறோம். இவங்க நினைச்சுக்கிறாங்க செக்ஸ் எஜுகேஷன் இல்ல பாலியல் கல்வினா தொடர்ச்சியா வந்து அது செக்ஸ பத்தி சொல்றது மட்டும் இல்ல, அது குட் டச் பேட் டச் எதெல்லாம் செக்ஷுவல் அட்வான்சஸ் எதெல்லாம் கன்சென்ட் அதாவது ஒருத்தரோட கன்சென்டோட நடந்துக்கிறது உடன்பாடோட எதெல்லாம் வந்து அத்துமீறல் இதெல்லாமே செக்ஷுவல் எஜுகேஷன்ல வரும். சோ இத என்ன சொல்றோம்னா ஒரு பிள்ளை வளர்ந்தா கூட அந்த பிள்ளைக்கு இது செக்ஷுவல் அட்வான்ஸ் தெரியாம கூட அந்த பிள்ளைங்க இருக்கு. இப்ப நம்ம இவ்வளவு பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய பிள்ளைங்க அவங்க மேல பாலியல் ரீதியா துன்புறுத்தலோ இல்ல ஒரு முன்னெடுப்போ நடந்திருக்குன்னு தெரியாம கூட உட்கார்ந்துருப்பாங்க. சோ அவங்களுக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்துட்டு ஒரு பிள்ளைய பாதுகாப்பா வளர்க்க முடியுமான்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த புரிதல் குழந்தைங்களுக்கு வந்தாதான் இந்த மாதிரி தப்பு நடந்தா வீட்டுல வந்து சொல்லுவாங்க அம்மா இந்த மாதிரி அந்த இவர் என்ன தொட்டார் இந்த இடத்துல அப்ப இது தப்பு தானம்மா அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம குட் டச் பேட் டச் செக்ஷுவல் எஜுகேஷன் கிட்டத்தட்ட 8 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கூச்சப்படுறத விட இந்த விஷயத்த பத்தி பேசினாதான் இது மாதிரியான அத்துமீறல்கள் வந்து தொடர்ச்சியா இல்லாம இருக்கும். அது வந்து இது இதை மேல விட்டுட்டோம் பாருங்க. இந்த ராஜேஷ் ராஜகோபால் வந்து செக்ஷுவல் கமிட்டியோட ஹெட்டா இருந்திருக்காரு. இதை விட கேவலம் அந்த ஸ்கூல்ல இது போதாதாங்க அந்த ஸ்கூல்ல இழுத்து மூடுறதுக்கு. நான் சொல்றேன் அந்த ஸ்கூல்ல இழுத்து மூடுங்க. ஏன்னா ஒரு 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 பர்சனை பத்தி 10 வருஷமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவனே தூக்கி நீ செக்ஷுவல் கமிட்டிக்கு ஹெட்டா போடுறேன்னா எந்த மாதிரியான ஒரு வன்மம் அந்த ஸ்கூல் அவங்க பேருந்தா ஸ்ரீலா ராஜேந்திரன் இல்லையா
எந்த மாதிரியான ஒரு வன்மம் அந்த பள்ளிக்கூட முதல்வர் மனசுலயே இருந்திருக்கும். நேர்களுக்கிட்டே விட்டுறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி ஷாலின். இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசாம இருந்தோமா தேஷ், இதெல்லாம் நம்ம எடுத்து பேசுறதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். சோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு தி ஆப்பர்சூனிட்டி. எஸ், நன்றி நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.